ஜனவரி மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகி இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய், மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய், தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். எரேமியா புத்தகம் 31:3-4-5 வசனங்கள். ஆமென். அன்பு தகப்பனே, எங்கள் மீது முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளவரே, பேரன்பால் எங்களை ஈர்த்துள்ளவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோமே, ஆராதிக்கிறோம். அப்பா, ஒரே குடும்பமாய் இதோ பாடல்களை பாடி ஆராதனைகளை ஏறெடுத்து உம்முடைய பிரசன்னத்தில் உமக்கு அல்லேலூயா துதி பாடி மகிழ்ச்சி குரல் எழுப்பி எல்லா தூதர்களோடு புனிதர்களோடு மறை சாட்சிகளோடு எங்கள் தாய் அன்னை மரியாளோடு அன்றுவரே எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளோடு இணைந்து கொண்டு மீண்டும் ஆய்கூட இந்த இரவு நேரத்தில் உமக்கே ஒரு எல்லா ஆராதனைகளையும் துதிகளையும் மீண்டும் ஒரு விசயமாய்கூட நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்பா, இன்றைய நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய தெய்வீக கரத்துக்குள்ளரை எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி அன்றவரே இந்த இரவு நேரத்தை காணும்படி எங்களுக்கு நீர் பாராட்டியிருக்கிற உடைய மேலான அன்புக்காக, உடைய இரக்கத்திற்காக, உடைய கிருபைக்காக இயேசுவே உமக்கு நன்றியோடு ஆராதனைகளையும் துதிகளையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேர்கிறவரே, எல்லா பலிகளை காட்டிலும் துதி பலியில மகிழ்ச்சி கொள்பவரே, இதுவும் இந்த இரவு வேலையிலும் கூட நாங்கள் இருடுக்கின்ற இந்த துதி கன பலியில நீர் மகிமை கொள்வீராக, நீர் மகிழ்ச்சி கொள்வீராக, மகிமை அடைவீராக. அப்பா, எங்களுடைய மத்தியில இதோ நீர் தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி, எங்களுடைய குடும்பங்களை நிரப்பி, நாங்கள் ஏறெடுக்கிற இந்த துதி கன மகிமை ஆராதனைகளில் நீர் இன்பம் காண்பீராக, நீர் மகிழ்ச்சி அடைவீராக. எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னத்தினால எங்கள் இருதயங்களை நிரப்புவீராக. எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா விதமான சத்துருக்களுடைய தீயோனுடைய அந்தகார இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இதோ நாங்கள் ஏறெடுக்கிற இந்த துதி கன மகிமையின் வல்லமையினால முறியடிக்கப்படுவதாக. எங்களுக்கு எதிராக எழுகின்ற அநேக கோலியாத்துகள், எங்களுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா விதமான எரிக்கோ மதில்கள் எங்களுடைய துதி கன மகிமையினால உடைவதாக. எல்லா கட்டுகளும் முறியடிக்கப்படுவதாக. எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்றவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள், எல்லா கட்டுகளையும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் நீ முறியடிப்பீராக. அப்பா, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால இதோ எங்களுடைய இருதயங்களை நீர் ஆட்சி செய்வீராக. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல, நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது போல, ஒவ்வொரு நாளும் அன்றவரே நாங்கள் வடிக்கின்ற கண்ணீரை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களை, நாங்கள் அனுபவிக்கின்ற துயரங்களை, நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை என் தகப்ப நீர் ஆய்ந்து அறிந்திருக்கிற அன்றவரே, நீர் அன்பே உருவான தெய்வமாயிருப்பதனால நீர் எங்களை அன்பு செய்கின்றதன் காரணமாக எங்களுடைய வேதனை சோதனைகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களோடு உடன் பயணிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அன்பு செய்கின்ற தெய்வமாக, அன்பே உருவான தெய்வமாக இருக்கிறீர். இதோ நீர் எங்களை முதன்மையாய் அன்பு கொண்டபடியினால, முதன்மையாக நீர் எங்களை அன்பு செய்தபடியினால, உம்முடைய அன்பினால் நிரப்ப பெற்றிருக்கிற நாங்கள் உம்மை மீண்டும் அன்பு செய்ய முடிகிறது. இதோ எங்களோடு வாழ்கின்ற சகல உறவுகளை, எங்களோடு உடன் பயணிக்கின்ற சகோதர சகோதரிகளை, எங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை, எங்களுக்கு எதிராக எழுகிறவர்களை எங்களால் நேசிக்க முடிகிறது, எங்களால் அரவணைக்க முடிகிறது. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல, அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார்.
நம் வாழ்வு பெரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் உண்மை அன்பு செய்யவில்லை, நீதான் எங்களை முதன் முதலில் அன்பு செய்திருப்பா. உம்முடைய அன்பின் நிமித்தமாக எங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக. இதோ உம்முடைய வாழ்வை உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால, இதோ உம்முடைய கல்வாரி இறுதி துளிர் ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்தமான அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிற ஆண்டவரே. அன்பே உருவான தெய்வம், கல்வாரி மலையில இந்த அன்பை தான் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இரண்டு கரங்களையும் விரித்து ஆண்டவரே அப்பா பிதாவே உம்முடைய கரங்களின் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காக எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் அந்த எரிகின்ற நெருப்பில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த அழியும் நெருப்பில் எங்களுடைய ஆத்மா சென்று அழிந்து விடாதபடிக்கு எங்களுக்கு நீர் மீட்பை உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால உம்முடைய அன்பின் நிமித்தமாய் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. இந்த கல்வாரி அன்பிற்காக ஆண்டவரே எங்கள் நினைவு கூர்ந்த உம்முடைய அன்பிற்காக, இதோ எங்களை கண்ணோக்கி பார்த்த உம்முடைய பேர் இரக்கத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இதோ தூய ஆவியானவருடைய வழியாக உம்முடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதே. உம்முடைய வசனத்துல பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல எங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிற தூய ஆவியானவருடைய வழியாக இதோ உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதப்பா. நீர் எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய இருதயத்தை உம்முடைய தெய்வீக அன்புனால நீ நிரப்பியிருக்கிறீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அன்புள்ள தெய்வமே, அன்புள்ள தெய்வமே, எங்களுக்காக எங்களை ஒவ்வொரு நொடியும் நாங்கள் இருக்கின்ற நிலையிலேயே எங்களை அன்பு செய்கின்ற தெய்வமாக நீர் உம்மை வெளிப்படுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்திலும் கூட ஆயிரலா ஆடுகளை போல இருந்திருந்த அந்த மக்கள் மீது நீர் பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை பயணத்தை அவர்களுக்கு நீர் கற்பித்து கொடுத்தீர். ஆமையா, அந்த பாலை நிலத்துல உம்முடைய வார்த்தையை கேட்க அப்பா, 3 நாட்களாக உம்முடைய வார்த்தையை கேட்க பல்வேறு பகுதிகளிலிருந்து, பட்டி தொட்டிகளிலிருந்து, பல்வேறு ஊர்களிலிருந்து உம்மை நோக்கி வந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்க அப்பா, காயப்பட்டிருந்த அவர்களுடைய இருதயங்களுக்கு கட்டுப்போட்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்மை நோக்கி வந்த அந்த பிள்ளைகளை நீர் வெறுமனே விட்டு விடவில்லை. அவர்கள் பசியோடு போக நீர் விட்டு விடவில்லை ஆண்டவரே. இதோ அந்த உம்முடைய அப்போஸ்தலர்கள், இதோ அவர்களுக்கு உணவு கொடுக்க எங்களிடம் ஒன்றும் இல்லை, எங்களிடம் 200 தெனாரியம் மட்டுமே உள்ளது. அவர் இப்பேற்பட்ட மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த 200 தெனாரியத்தை கொண்டு அவர்களுக்கு உணவு எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி அவருடைய இயலாமை உணர்ந்து உமை கேட்டபோது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு நீர் பகிர்ந்து கொடுத்ததை நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. அப்பேற்பட்ட இரக்கமும் கண்ணிவும் மனத்தாழ்ச்சியும் உடைய தெய்வம், உமை நோக்கி வருகிற பிள்ளைகளை உமை நோக்கி ஆறுதலை தேடி, அன்பை தேடி, சமாதானத்தை தேடி, சுகத்தை தேடி, பலனை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஒருபோதும் வெறுமனே அனுப்புவதில்லை ஆண்டவரே. நீர் நிரப்புகின்றீர், பசியை ஆற்றுகின்றீர், காயங்களை கட்டுகின்றீர், தேவைகளை நிறைவேற்றுகின்றீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பாலும் மார்போடு சேர்த்து அனைத்து, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கென்று யாரும் இல்லையே, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லையே, இதோ என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்ற எனக்கு அன்பாய் 4 வார்த்தை பேச எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி உம்மை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, மனிதர்களால் கூடாத காரியம் உம்மால் கூடும் ஆண்டவரே. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஒரு குடும்பத்தையும் கூட காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில ஆண்டவரே 5000 பேருக்கு வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு இதோ நீர் அவருடைய பசியை ஆற்றியிருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், உம்மால் கூடாத காரியம் ஏதும் உண்டோ, உம்மால் முடியாத காரியம் ஏதெங்கிலும் உண்டோ? இல்லை ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இரக்கத்தோடு எங்களை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்தால் போதும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், எங்களுடைய பசி மாறும், எங்களுடைய வறுமைகள் மாறும், எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் மாறும், எங்களுடைய கடன் பிரச்சனைகளும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், தீராத வியாதிகள், தீராத நோய்கள் எங்களை விட்டு மாறும், எங்களை கட்டி வைத்திருக்கின்ற ஆண்டாண்டுகளாக வருட கணக்காக எங்களுடைய குடும்பத்தை சமாதானத்தை குலைக்கின்ற, அப்பா குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருகின்ற, எங்கள் தேசத்தில் கொள்ளை நோய்களை கொண்டு வருகின்ற, எங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற ஆண்டவரே எல்லா போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா சத்துருக்களும் எல்லா கட்டுகளும் முறியடி
துதிக்கப்படும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, நீர் ஒரு பார்வை இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்கி பார்த்தால் போதும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலை மாறும் ஐயா. அப்பா, மீண்டும் ஒரு விசயமாய் கூட இந்த இரவு நேரத்தில் உம்மை நோக்கி வருகிறோம் ஐயா. ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்த அந்த மக்கள் மீது பரிவு கொண்டீர் அல்லவா, அவர்களுடைய பசியை ஆற்றினீர் அல்லவா, அவர்களுக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினீர் அல்லவா. இதோ இந்த நாட்களிலும் கூட, இந்த நேரத்திலும் கூட உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்து இந்த ஜெப வேலையில் மன்றாடி கொண்டிருக்கிற, தன்னுடைய உள்ளத்து விருப்பங்களை, இருதயத்தின் வாஞ்சைகளை, நிறைவேறப்படாத ஆசைகளை உம்மிடம் சமர்ப்பித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் என் தகப்பன் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. உம்மால் கூடும் என்று நம்பி உம்மையை இருக பற்றி பிடித்து கொண்டு, என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார், என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், என் ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுப்பார், என் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார், என் ஆண்டவர் என் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் எங்களுக்கு மன சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, உம்மையே நோக்கி உம்முடைய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் தொட வேண்டுமாய், என் தகப்பன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், உம்முடைய வல்லமையில கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. அநேக பிள்ளைகள் எங்களும் ஜப உதவி கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், மரண படுகையில் இருக்கிற சகோதர சகோதரிகள், குடும்ப அமைதி இழந்து கணவன் மனைவிக்கிடையே குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கிற இளம் தம்பதியர்கள், ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம் பெண்கள், திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியத்துக்காக மலடி என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, பலவிதமான இந்த அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இந்த இரவு நேரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவைகளை நிறைவேற்றுகிற தெய்வம் நீர் மாத்திரம் ஆண்டவரே. இதோ உமையே நோக்கி எங்களுடைய கண்களை, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திருப்புகிறோம் ஐயா. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்களை என் தகப்பன் நிறைவேற்றி கொடுப்பீராக. உம்முடைய மாட்சியை, உம்முடைய மகத்துவத்தை பிள்ளைகள் அறியும்படி உணரும்படி செய்வீராக. அநேகருக்கு சாட்சியாக எழுப்புவீராக. அன்பு செய்யக்கூடிய இருதயத்தை, அன்போடு வாழக்கூடிய இருதயத்தை குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் நிரப்புவீராக. அன்பு நிறைந்த உள்ளங்களாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் மாற்றுவீராக. இருதயத்தில் இருக்கிற கசப்புணர்வுகள், வெறுப்புகள், மன்னிக்க முடியாத நிலைகள், கணவன் மனைவியை நேசிக்க முடியாதவாறு, மனைவி கணவனை நேசிக்க முடியாதவாறு, பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருக்களுடைய கட்டுகள், பில்லி சுனிய கட்டுகள், குடும்பத்தில் பிளவுகளை, சந்தேக மனப்பான்மைகளை, குழப்பங்களை கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாத சத்துருக்களை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் சபித்து நிர்மூலமாக்கி, இயேசு என்ற மகிமையுள்ள நாமத்தில் ஜெயத்தை நாங்கள் பெறுகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தில் விடுதலை உண்டு, உம்முடைய ரத்தத்தில் விடுதலை உண்டு, உம்முடைய தூய் ஆவியானுடைய வல்லமையில விடுதலை உண்டு. அப்படியாக உம்முடைய நாமத்தின் வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. என் நாமத்தில் நீர் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கீர் அல்லவா. அப்படியாக உம்முடைய நாமத்தினால அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் தெய்வீக அமைதி, தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கணும். மீண்டும் ஆய்கூட அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு நாங்கள் தொடர்ந்து உமோடு பயணிக்கணும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா ஜப விண்ணப்பங்களையும், துதிகன மகிமை ஆராதனைகளையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்திற்கே நாங்கள் செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜபம் கீழே நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில மேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.